தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பப்ஜியோட மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம், வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத இன்வைட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இல்லை தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சனை எப்படி பிளாக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவர் தான் வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஸ்டார்ட் சேட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார்ட் சேட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அவரோட பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 dot ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 dot கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளாக் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், பிளாக் டிஸ்பிளேர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணினா அந்த பிளேயர் வந்து பிளாக் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பர்சனை மறுபடியும் நீங்கள் அன்பிளாக் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ இப்போ இந்த மூணு அந்த ரெண்டு ஆல்பம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளாக் லிஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் அங்கே பிளாக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே காமிக்கும். நீங்கள் வேணும்னா அன்பிளாக் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ நான் அன்பிளாக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக நான் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே பர்சனும் வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரெண்டாவது ட்ரிக் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கேம்குள்ளே போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் த சப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐ ஹாவ் சப்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு புல்லட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த புல்லட்ஸ் வந்து தேவைப்படாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த புல்லட்ஸை நீங்கள் மார்க் பண்ணி காமிக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதே நீங்கள் எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு குயிக் சேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் சேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் நிறைய சேட் வச்சுருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க, இல்லை நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்கன்னா சேஞ்சுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இன்ட் மரம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஹை ஹாஃப் சப்ளைன்ற ஆப்ஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் டிஸ்கஷன் உள்ள ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ ஹாவ் சப்ளைன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது. கீழே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்டர்னு கேட்கும். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடும். ஸோ அந்த ஹை ஹாவ் சப்ளைன்ற ஆப்ஷன் இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஐ ஹாவ் சப்ளைன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெப்பனை பார்த்துருக்கீங்கன்னா ஐ ஹாவ் சப்ளைன்றதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக காமிக்கலாம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ் டு டாக், இது எதுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ட்ராவலில் இருப்பீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் விளையாடும் போது அவங்களோட காதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எரிச்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அமைதியான பிளேஸில் விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமான பிளேஸ்மெண்ட்டில் விளையாடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த மெயினான ஆப்ஷனே கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புஷ் டு டாக் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டைம், அதாவது நீங்க எந்த டைம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் மட்டும் பேசிட்டு நீங்க அனுப்பிக்கலாம். ஒரு வாக்கி டாக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெஸ் பண்ற நேரத்தில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், மற்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கே ஒர்க் ஆகாது. இதே விஷயத்தை தான் அவங்க இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த புஷ் டு டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் மட்டும் பேசிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகும், மற்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகாது. நீங்கள் எப்போ இதை கை எடுக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நின்றுடும். இப்போ நீங்கள் ஒரு வாய்ஸ் சேட் இதை வாட்ஸ்அப்பில் எப்படி பண்ணுறீங்க, ஒரு நார்மல் வாய்ஸ் சேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல் ப்ரெஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் இதை ஹோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மச்சா நான் இங்கே வந்து ஷூட் பண்ண போகிறேன் ரெடியாருன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் சேட்டை அனுப்பி விட்டுறலாம். ஸோ இப்போ எடுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வாய்ஸ் சேட்டை அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் போகும், இல்லை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், ஏன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீங்களும் சேஃபாக விளாட்லாம், மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாட்லாம். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.